ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்பிஜி கேஸ் லீக் ஆனால் ஏன் ஸ்மெல் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்பிஜினா என்ன? லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க, அது எனக்கு ஊக்கமாக இருக்கும். எல்பிஜினா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், அதை ஏன் லிக்விஃபை பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு அது கேஸாக இருக்கும்போது அதிகமான இடத்த ஆக்குப்பை பண்ணும். அதே இது அதை லிக்விஃபை பண்ணிட்டோம்னா, அதாவது திரவமாக்கிட்டோம்னா, அது ரொம்ப கம்மியான இடத்த ஆக்குப்பை பண்ணும். அதனால நம்ம ஈஸியாக சிலிண்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுது. அதே இது கேஸாகவே நம்ம ஸ்டோர் பண்ணாலும் நம்மளால் கம்மியான கேஸை தான் கொஞ்சம் இடத்துல அடைச்சி வைக்க முடியும். அதனால தான் அதை திரவமாக்குறாங்க. சரி, ஓகே, நம்ம டாபிக் வருவோம். ஏன் அதிலிருந்து ஸ்மெல் வருது? எல்பிஜிங்கிறது பியூட்டைன் ப்ரொப்பைன் இந்த மாதிரி கேஸோட மிக்சர் தான். இந்த கேஸ்லாம் கலர் இல்லாதது, ஓடர் இல்லாதது, அதாவது வாசனை இல்லாதது, நிறமற்றது. அப்படி இருக்கும்போது அதில் எப்படி ஸ்மெல் வருது? அதில் எத்தில் மெர்காப்டன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. இந்த கெமிக்கல் அழுகிய முட்டை நாற்றம் வீசக்கூடியது. இதனால் இது லீக் ஆனால் எளிதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதனால் பல ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கப்படுது. ஒருவேளை இது நிறமற்ற அந்த பியூட்டைன் ப்ரொப்பைனாகவே நம்ம யூஸ் பண்ணால் அது எங்கே லீக் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் நம்ம ஏதோ ஒரு சுவிட்சை போட்டுருவோம், இல்லாட்டி ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சுருவோம். இதனால் என்ன ஆகும்? பலவிதமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. இதுக்காக தான் இந்த கேஸில் எல்பிஜியில் நமக்கு ஸ்மெல் வர்ற மாதிரி எத்தில் மெர்காப்டன் ஆட் பண்ணுறாங்க. இந்த சயின்ஸ் ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.